ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு சேனல் துரோணவிகாஷ். இந்த சேனலில் இப்போ பார்க்க போகிறது இந்த டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டு. பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அதாவது இன்ஜினியர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால வந்து இந்த இபி போஸ்ட் இஇக்கு அப்ளை பண்ண முடியும். மற்ற போஸ்ட் அப்ளை பண்ணிருக்காங்க, நம்ம இன்ஜினியரிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இல்லை யாரெல்லாம் அப்ளை பண்ணால் அப்படின்னா மெக்கானிக்கல் முடித்தவங்க, தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க பார்க்கலாம். நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது மெக்கானிக்கல் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது எப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 24/1 அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8/1 வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா 02/2020. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த போஸ்ட்டுக்கும், நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த போஸ்ட்டுக்கும், அப்புறம் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது லெவல் 1 கொடுக்குறாங்க. அப்புறம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அசன் இன்ஜினியர் மெக்கானிக்கல், அசன் இன்ஜினியர் சிவில் போட்டுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது அசன் இன்ஜினியர் மெக்கானிக்கல் பற்றி பார்க்க போகிறோம். 125 போஸ்ட் இருக்குது. 125 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட் படி, அதாவது அந்த கேட்டகரி படி பிடிச்சாங்க அப்படின்னா ஓபிசி பிசின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஓபிசிக்கு எடுத்துட்டு ஜெனரல் கேட்டகரியில் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 16 போஸ்ட் என்னமோ தான் வருது. ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும்போது தமிழ் மீடியம் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 125 போஸ்ட் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். என்றைக்கு ஆரம்பிக்குதுன்றதை பார்க்கலாம். இது ஆன்லைன் மோடு பார்த்திங்க அப்படின்னா 24/1 ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 24/2 வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ 1000 ரூபீஸ் ஃபீஸ் கட்டணும். இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 32 வயசு வந்து அதிகபட்சம் ஓபிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 32 வயசு இருக்குது. ஸோ அதிகபட்சம் வந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா, ஓபிசி இல்லாதவங்க பார்த்திங்க அப்படின்னா எது அதுக்கு பண்ணலான்றதை 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஸோ ஸ்கேல் ஆஃப் பே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 39,125 வரைக்கும் வந்து நமக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இதுக்கப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு சப்ஜெக்ட் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு மாதிரி சிலபஸ் என்னென்ன இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலான்றத நம்ம 1 by 1 அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த SC ST டெஸ்ட் வீடியோ வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் MBC BCO BCM வந்தாங்க அப்படின்னா 32 வயசு அப்ளை பண்ண முடியும். அப்புறம் SC ST இல்லாதவங்க, OBC இல்லாதவங்க, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் மினிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் மினிமம் ஏஜ், இதில் எந்த மாற்றம் இல்லை. இதில் யாராச்சும் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் இந்த இபியில் போயிருந்தாங்க அப்படின்னா, இதில் யாராச்சும் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் இட்டியின் இபியில் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எத்தனை வருஷம் ட்ரைனிங் போனாங்களோ, எத்தனை மாதம் ட்ரைனிங் போனாங்களோ அத்தனை மாதத்துக்கு வந்து அந்த ஏஜை கழிச்சுக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 32 வயசு வரைக்கும் தான் அவங்க எலிஜிபிள் இருக்குது. ஆனால் அவங்க 32 வயசு 6 மாதம் காமிக்குது அப்படின்னா, அவங்க ஒரு 8 மாதம் ட்ரைனிங் போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த 31 வயசு 2 மாதம் கழிச்சு 31 வயசு 10 மாதம் அப்படின்னு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அப்ரண்டிஷிப் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, டிகிரி இன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் 4 இது இருந்தாலுமே அவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாஸ் இன் ஏஎம்இ செக்ஷன் ஏஎம்ஐஇ செக்ஷன் ANB அண்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் ஆர் ஈக்குவலண்ட் ரெகனைஸ் பை யூஜிசி. ஏன்னா யூஜிசி ரெகனைஸ் பண்ண ஒரு பேச்சுலர் டிகிரி இந்த அந்த ஏஎம்ஐயில் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம். சரி, என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர் முடிஞ்சாங்க அப்படின்னா ஈக்குவலன்ஸ் அவங்க தேவையில்ல, அவங்க டேட்டா அப்ளை பண்ணலாம். ஏரோநாட்டிக்கல் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறது இந்த இதில் தெளிவாக கொடுக்கல. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக வந்து 10th HSC ஆர் டிப்ளமா யூஜி டிகிரி இந்த இதில் தான் அவங்க வந்து படிச்சுக்கணும். ரெகுலராகவோ பார்ட் டைமாக படிச்சுக்கலாம். ஆனால் அவங்க வந்து 10th முடிச்சுட்டு இந்த கேட்டகரி இந்த ஆர்டரில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இது எலிஜிபிள் கிடையாது. டைரெக்டாகவே ஏஎம்ஐ படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா இது எப்படி செலெக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமில் தான் நடக்கும். இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, Part 1 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், Part 2 பேசிக் இன்ஜினியரிங் சயின்சஸ், Part 3 அந்த சப்ஜெக்ட் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை பார்த்திங்க அப்படின்னா 20 மார்க்குக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பேசிக் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா 20 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும். நம்ம சப்ஜெக்டில் வந்து 60 மார்க் கொஸ்டின் வரும். மொத்தம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கொஸ்டினோட மொத்த டைம் 2 மணி நேரம், மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க். இதில் நம்ம எழுதி நம்ம பாஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. அப்புறம் கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த Part 1 பார்ட் 1 20 கொஸ்டின் இருந்தோம் இல்லையா, 20 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் 1 மார்க். 20 மார்க் பார்த்திங்கன்னா அது 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் 1 தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இதுக்கு மேக்ஸிமம் 20 கொஸ்டின் 20 மார்க் இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1/3 மார்க் வரும். அதாவது 3 கொஸ்டின் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, அது தப்பாக பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து டிடெக்ட் ஆயிரும், நெகட்டிவ் மார்க் இருக்குது. Part 2 பார்த்திங்க அப்படின்னா
அதே மாதிரியே 20 கொஷினு 4 ஆல்டர்னேட்டிவ் இருக்கும், ஒவ்வொன்றுக்கு 1 மார்க் இருக்கும், மேக்ஸிமம் 20 கொஷின் 20 மார்க், இதுக்கு 9 நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதேமாதிரி பார்ட் 3ல பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், 4 ஆல்டர்னேட்டிவ் இருக்கும், ஒவ்வொன்றுக்கு 1 மார்க், மேக்ஸிமம் 60 மார்க், ஸோ 9 நெகட்டிவ் மார்க் இருக்குது. எல்லா பிரான்ச்சுக்குமே பொருந்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதை வந்து ராங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எடுத்துக்காது. ஆப்ஷன் ஆன்சர் பண்ணல அப்படின்னா அது லெஃப்ட்னு எடுத்துக்கிறோம், ஆனால் மார்க் குறையாது அதில். அதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யும் நார்மலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மேக்ஸில் எடுத்தது, அப்புறம் வந்து பேசிக் சயின்ஸ் எடுத்து, இன்ஜினியர் எடுத்தது, எல்லாத்தையும் போட்டு நார்மலைஸ் பண்ணி மார்க் சொல்லுவாங்க. ஸோ மார்க் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு 1000 ரூபா சொல்லிட்டேன். ஃபீஸ் 1000 ரூபா. எஸ்சிஎஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டெஸ்ட் வீடியோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு 500 ரூபா, டெஸ்ட் வீடியோஸ் 500 ரூபா. ஸோ எஸ்சிஎஸ்சி டெஸ்ட் வீடியோஸ் 500 ரூபா, மற்ற எல்லாத்துக்குமே வந்து 1000 ரூபா தான். ஸோ நம்ம ரிலாக்ஸேஷன் இந்த கேட்டகரி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்சி இல்லாதவங்களுக்கு, ஓபிஎஸ்சில் வரவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து ஏஜ் மட்டும்தான், ஃபீஸில் அந்த ரிலாக்ஸேஷன் இல்லை. ஸோ எஸ்சிஎஸ்டி அவங்களுக்கு 500 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் ஆன்லைனில் ஆரம்பிக்கலை, ஆன்லைன் சைட் அப்ளை பண்ணுறதுன்றத அடுத்த வீட்டில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சிலபஸ் பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா அனெக்ஸ் 1ல வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கங்க என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில், அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ படிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் உள்ள சப்ஜெக்டோட எல்லா சிலபஸுமே இல்லை கொடுத்துருக்காங்க, எதுவுமே அவங்க விட்டு வைக்கல. ஸோ இங்கே கால்குலஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் என்ன படிச்சிங்களோ அந்த சிலபஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக வரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாமினேஷன் முடியறதுக்குள்ளே 1 பை 1 கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ டிட்டர்மினன்ட் அண்ட் மேட்ரிசஸ், அதில் வந்து இவ்வளவு ஹெட்டிங்ஸ் இருக்குது: கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், வெக்டர் கால்குலஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன், ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், நியூமெரிக்கல் இருந்துச்சு. பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் சயின்சஸ், இது காமன் டு ஆல் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே, இந்த மெக்கானிக்கல் ட்ரிபிள்னால எல்லாத்துக்குமே பொதுவாக வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைட் மெக்கானிக்ஸ், நீங்கள் எதுவுமே மெக்கானிக்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் எல்லாமே லா ஆஃப் லாமியஸ் ஏரம், ஃபோர்ஸ், மொமெண்ட், கப்பல் டிஸ்பிளேஸ்மெண்ட், எலாஸ்டிக் அக்ஸலரேஷன், ஃப்ரிக்ஷன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாமே வந்துருது. அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்க அப்படின்னா லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஓப்பன் க்ளோஸ் சிஸ்டம், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், ஹீட் அண்ட் ஒர்க், இது நம்ம படிக்கணும். ஃபிசிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட், லேடிசஸ், அல்ட்ராசோனிக் ஃப்ளோ டிடெக்டர், எக்ஸ்ரே, ரேடியோகிராஃபி, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிரின்ஸ், பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி, லேசர் அண்ட் ஃபைபர் ஆப்டிக்ஸ் எல்லாமே வந்துருது. அண்ட் மெட்டீரியல் சயின்ஸில் ஃப்ராக்சர், மேக்னெட்டிக், டயல்டிக் மெட்டீரியல்ஸ், மெட்டல் சயின்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்துருது. அண்ட் சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் ஸ்டேட் டைனமிக்ஸ், நம்ம எஃப்எம்ல திருப்பி இதே படிக்க போகிறோம் நம்ம. அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்க அப்படின்னா அதோட சிலபஸ் இருக்குது: கம்ப்யூட்டர், கெமிஸ்ட்ரி. இது எல்லாமே பேசிக், எல்லாத்தையுமே காமனாக வரும். இப்போ பார்ட் 3ல பார்த்திங்கன்னா பார்ட் 3ல வந்து நம்மளோட சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் வந்துடும். ஸோ சிவிலுக்கு இந்த சிலபஸ்லாம் வருது, நம்ம மெக்கானிக்கல் என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மெக்கானிக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா 5 யூனிட்டில் நீங்கள் அனானசில் படிச்சிருந்தீங்க, உங்களோட சிலபஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக சிலபஸ் எடுத்து வைங்க. உங்களுக்கு யூனிட்டில் ஒவ்வொரு யூனிட் என்ன ஹெட்டிங் இருக்கோ, ஃபஸ்ட் யூனிட் ஹெட்டிங் தான் இருக்கும், ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், செகண்ட் யூனிட் வச்சுட்டு படிச்சு இப்படி தான் இருக்கும். அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சப்ஜெக்ட் சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இங்கே தான் நம்ம கால்குலேட் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ கால்குலேட் கொண்டு போகக்கூடாது சொல்கிறதுனால நமக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற வாய்ப்புகள் இல்லை. ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா 1 மார்க்கில் இருக்கிறனால நமக்கு அது பேசிக்ஸ் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் இதில் என்ன பண்ணுறதுன்றதை. ஸோ மெக்கானிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த இதில் வரைக்கும் பேசிக், சாரி, இந்த ஃப்ரிக்ஷன் எலமெண்ட்ஸ் பிரிட்ஜிட் பாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் கவர் ஆகுது. ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ஜினியர் கவர் ஆகுது. இதுக்கு மேலே பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ்லேருந்து இந்த பேலன்ஸிங் வைப்ரேஷன் வந்து கேஒஎம் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் மிஷினிங் படிச்சிருப்பீங்க. ஸோ அது கவர் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸ் அப்படின்னு இருக்குது. செகண்ட் அப்புறம் இன்னொரு டிசைன் ஆஃப் மிஷின் லெமன்ஸ் படிச்சிருப்பீங்க, அதுவும் கவர் ஆகுது. தேர்டில் பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டாலஜி, இந்த இது வந்து கவர் ஆகுது உள்ள. அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க எல்லா சப்ஜெக்டில் சிலபஸ் அப்படியே இருக்குது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ஆட்டோமேட்டிக் இன்ஜின், ஸோ இதான் வந்து சிலபஸ். நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸாம் வரதுக்குள்ளே எல்லா சிலபஸையும் நம்ம எக்ஸாமுக்கு தயாராக போகிறோம். மேக்ஸ் வந்து கடைசியாக நம்ம என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு வீடியோ என்ன அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நம்ம படித்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன கவர் ஆகும் அப்படின்னு இன்ஜினியர் மெக்கானிக்ஸை பொறுத்த பேசிக் சயின்ஸ்லேயும் மெக்கானிக்ஸ் வருது, அதுவும் கவர் ஆகும். நம்ம சிலபஸில் மெக்கானிக்ஸ் கவர் ஆகும். ஸோ நம்ம 1 பை 1 வந்து ரொம்ப தியரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸாமினேஷனில் கொடுக்குற ப்ராப்ளம் மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு எல்லாத்தையும் நான் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு இதில் இருக்க ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து வீடியோவும் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் 24க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
எப்படி அப்ளை பண்ணுறது நான் வந்து வீடியோ போடுறேன். இவ்வளோ தான் முதல்ல நம்ம மெக்கானிக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் டிஎன்இபி அப்ளை பண்ண வச்சாங்கன்னா அவங்களுக்கு அனுப்புங்க, அவங்களும் பார்க்கட்டும். நன்றி.